ஹாய், வெல்கம் டு கைநாட்டு நானுங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையை பார்க்க போறோம். என்ன அடிப்படைன்னா, டைப் காஸ்டிங்னு ஒரு விஷயத்த பார்க்க போறோம். காஸ்டிங்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, உருவத்தை வந்து இன்னொரு உருவம் மாத்துற உருமாற்றம் பண்றது காஸ்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ டைப் காஸ்டிங்னு சொன்னாங்க, ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிறத இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்துறது. ஆக்சுவலாக இது என்ன, எதுக்கு சார் அந்த அவசியமானு கேட்டிங்கன்னா, நம்ம டிக்ளேர் பண்ணும் போதும் ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிடுறோம். அதை உள்ளுக்குள்ள ப்ரோக்ராமில் வரும்போதும் அதை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தேவைப்படுது. சேஞ்ச் பண்ணி வேறு டேட்டா டைப்பாக மாற்றுற மாதிரி தேவைப்படும் போதும் இந்த டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். வாங்க அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது இப்போ இன்டிஜர் இருக்கிறதா வச்சுக்கோமே, இதை வந்து திடீர்னு எனக்கு ப்ரோக்ராம்க்கு நடுவில் டிவிஷன் தேவைப்படுது. அப்போ அவுட்புட்டில் என்ன வரும்னா, இப்போ 2/5 இல்லைன்னா 5/2 வச்சுக்கோங்களேன். 5/2 இதுக்கு ஆக்சுவல் இன்டிஜர் இருந்தால் 2 வரும். ஏன்னா 0.5 என்ன ஆகிடும், ட்ரங்கேட் ஆகிடும். எனக்கு ஆக்சுவல் 2.5 தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். அந்த இன்டிஜரை என்னவா மாற்றிடலாம், ஃப்ளோட்டாக மாற்றுறது, டபுளாக மாற்றுறது, அல்லது ஒரு இன்டீஜரை கேரக்டராக மாற்றுறது, அல்லது ஒரு கேரக்டரை இன்டீஜராக மாற்றுறது. இப்படி வந்து மாற்றுறதுக்கு பேர் தான் என்னது, டைப் காஸ்டிங். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு இருக்குது, இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட். அதில் இம்ப்ளிசிட்டை ஃபஸ்ட்டு பார்த்தோம். இம்ப்ளிசிட்னா கம்ப்யூட்டரே செஞ்சிடும், கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடும், செஞ்சிடும், அதே மாற்றிக்கும். அதை இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது எக்ஸ்பிளிசிட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தான் இன்ட் ஏ ஈக்குவல் டு 3. அடுத்து கேர் சி ஈக்குவல் டு ஏ, ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறேன், கமா பின்னு வச்சுக்கோவே, பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி பி இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக இருக்கும். இதோட 3 ஏயும் கூட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து கூட்ட முடியுமா, முடியாது. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, நான் இதை கூட்டும் போது இப்படி கூட்டுறதுக்காக ஏயும் கேரக்டரும் கூட்ட சொல்கிறேன்னா, இந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ இன்டீஜர் வேல்யூ தான் எடுத்துக்கும். ஆக்சுவலாக ஆஸ்கி வேல்யூஸ் நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 65. அப்போ கேபிட்டல் பிக்கு என்னவா இருக்கும், 66. ஸ்மால் ஏக்கு வந்து 97, பிக்கு 98, 0 48, 9 57, ப்ளஸ்ஸுக்கு 43, ஃபுல் ஸ்டாப்புக்கு 46. இது மாதிரி 256 வேல்யூஸ் இருக்கு, ஆஸ்கி வேல்யூஸ். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, நான் இங்கே ஏன் கொடுத்தனால இந்த 65 இங்கே சீக்கு வந்துடும். இந்த இடத்துல என்ன ஆகும், ஏயோட வேல்யூ 3 பிளஸ் 65, அவுட்புட்டில் என்னன்னு கிடைக்கும், எனக்கு 68 அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், கேரக்டரை அதுவாக என்னவா மாற்றிக்கிச்சு, இன்டீஜராக மாற்றிக்கிச்சு. இதுதான் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங். புரியுதுங்களா? எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்ட், ஓகேவா? அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அதை வந்து ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு மாற்றோம். கம்பைலராக மாற்றுறதில்ல, கம்ப்யூட்டரே மாற்ற போகிறதில்ல, நம்மளாம் மாற்றோம். அதாவது அதுக்கு முதல்ல சிண்டாக்ஸ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப், இங்கே வந்து வேரியபிள் அல்லது எக்ஸ்ப்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டபுள் ஏ, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா இங்கே இன்ட் ஏன்னு இருக்குது. இந்த ஏன்ற இன்டீஜரை என்னன்னு மாற்றிடுறோம், டபுள்னு மாற்றிடுறோம். இதுதான் என்னென்னா, எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக மாற்றுறது. இதுக்கு பேர் டைப் காஸ்டிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெளிவாக புரியும். இன்ட் ஏ ஈக்குவல் டு 15, பி ஈக்குவல் டு 2, சி. இப்போ சி ஈக்குவல் டு ஏ பை பி, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி சின்னு கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 வரும். ஆக்சுவலாக அவுட்புட் என்ன வரும், 7. ஏன்னா 7.5 இல்லை 0.5 என்ன ஆகிடும், ட்ரங்கேட் ஆகிடும். இங்கே எதுவுமே பண்ணலை, டைப் காஸ்டே பண்ணலை. இப்போ இதே டைப் காஸ்ட் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், டைப் காஸ்ட் பண்ண போகிறேன். டைப் காஸ்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுறேன், இந்த சியை நான் என்னென்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டபுள்னு பண்ணிக்கிறேன்.
டோட்டல்னு வெச்சுக்கலாம் டபுள்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் பிரெஷன் ஒரு 5 டிஜிட் டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ் வந்து 5 டிஜிட் வரைக்கும் வரும் சோ இப்போ என்ன பண்றேன் c is equal to double a by d ஆக்சுவலா அந்த a என்னவா மாத்திருது டிவிஷனுக்கு முன்னாடி இருக்க a டபுளா மாத்திருது 15ன்றது 15.0 ஆ மாத்திருது இப்போ அவுட்புட்ல percentage f c அவுட்புட்ல முன்னாடி வந்து 7 வந்துச்சு இப்போ ஆக்சுவலா என்ன வரும் பாத்தீங்கன்னா 7.500000 இதுதான் அவுட்புட் ஆகும் அப்போ என்ன பண்ணிட்டோம் புரோகிராம்ல நான் வந்து உள்ளுக்குள்ள எனக்கு தேவைப்பட்ட போது அந்த இடத்துல என்ன பண்ணிறேன் அந்த இன்டிஜராவே வெச்சிருக்கறேன் அந்த இன்டிஜரை என்னன்னு மாத்தி தந்த இடத்துல டபுள்னு மாத்தி டிவிஷன் பண்ண டிவிஷன் போது மட்டும் தான் பிரச்சனை ஆகும் ஏன்னா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இன்டிஜர்னா இன்டிஜரை தான் வரப்போகுது மல்டிபிளிகேஷன் மல்டிபிளிகேஷனோ இன்டிஜரை தான் வரப்போகுது அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணணும் ரெண்டு வேல்யூ இன்டிஜர் வேல்யூ ரெண்டு இன்டிஜரை சப்ட்ராக்ட் பண்ணா ரெண்டு இன்டிஜர் தான் கிடைக்கும் ரெண்டு இன்டிஜரை மல்டிப்ளை பண்ணாலும் இன்டிஜர் தான் கிடைக்கும் ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணாலும் இன்டிஜர் தான் கிடைக்கும் ஆனால் இன்டிஜரை டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இப்போ 10/2 5 ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் வராது ஆனால் 10/3 3.33333 அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என்ன யூஸ் பண்ணலாம் இது மாதிரி டைப் காஸ்ட் யூஸ் பண்ணலாம் இதுதான் டைப் காஸ்டிங் இது எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் இது இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் இன்னொரு சூப்பர் ஃபண்டமெண்டலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்